சென்னை பார்க் ஹோட்டலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நடிகர் சங்கத்தோட பிரைவேட் மீட்டிங் ஒன்று நடந்துச்சு. இதில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா விஷால், கார்த்தி, நாசர், விஜய் சேதுபதி, ஆர்யா, கிருஷ்ணா, ஜனனி ஐயர், வரலட்சுமி, சுகாசினி, எஸ்டிஆர் இவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. இந்த மீட்டிங்கில் ஒரு சில திட்டங்களை அமலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அது என்னென்ன திட்டங்கள் அப்படின்னா, ஒரு பெரிய ஹீரோவாகட்டும் ஒரு சின்ன ஹீரோவாகட்டும் இவங்க வந்து ஒரு ப்ராஜெக்டில் வந்து சைன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட சம்பளத்தை அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், இது வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு படம் ஆரம்பிக்கிறதும் சரி முடிக்க போதும் சரி அதுக்கான ஆடியோ லான்ச், ப்ரெஸ் மீட், சக்சஸ் மீட் இந்த மாதிரியான செலவுகள் பண்ணும்போது அந்த படத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பட்ஜெட் நிறைய ஏகிறது. அதனால வந்து இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திரைப்படம் வெளியிட்டதுக்கு அப்புறமா அது ஓடுற கணக்கை வச்சு பார்த்து ஹீரோக்கு வந்து சம்பளம் நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில படங்களில் தான் அப்போ தான் வந்து ஜாயின் ஆவாங்க, ஃபேமஸ் ஆகிட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க சம்பளத்தை டபுளாக ட்ரிபிளாக ஏற்றி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் வந்து ஹீரோயினி அப்படிங்கிறது வந்து ஃபிக்ஸடாக ஒரு சம்பளம் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து பேசியிருக்காங்க அந்த மீட்டிங்கில். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஒரு திட்டத்தை கொண்டு வரதா இருக்காங்க அப்படின்னா, தனியார் தொலைக்காட்சிக்கு இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்து ஒரு நடிகர்கள் பேட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த நிறுவனம் வந்து அந்த நடிகர்களை வந்து கண்டிப்பாக காசு கொடுத்து தான் கூப்பிடும் அப்படின்னு வந்து நம்ம நடிகர் சங்கத்தில் ஒரு திட்டத்தை கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த திட்டங்கள்லாம் உங்களுக்கு ஏற்புடையதா இருக்கா இல்லையா, இந்த திட்டத்தில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, எந்த திட்டம் ஈஸியாக சீக்கிரம் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.